அர்ச்சனை மலராம ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்கிறில் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி வருகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயரானே நவிழ்நக தந்தையின் அன்பு உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அருளும் சமாதானமும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமல் உற்பவம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து அணை தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் ஆண்டனி நடராஜன் மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்ல தம்பி ஆண்மை இழைப்பாற்றிற்காகவும் விக்டர் சின்னப்பிள்ளை குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி வழியாகவும் வாசுதேவின் குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றி வழியாகவும் அன்னை லூர்து மகாள் குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றி வழியாகவும் நிக்ஷன் ரூபி லெவின் குடும்ப கருத்துக்கு நிறைவேற மற்றும் நன்றி வழியாகவும் ஆரோக்கியமேறி உடல் நலனுக்காகவும் ஹரீஷ் சதீஷ் திருமண வரன் வேண்டியும் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் வின்சென்ட் ஜோஸ்பின் அபானா ஆண்டோ குடும்பத்திற்கு லெவின் செய்த அத்தனை நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் ராஜசேகர் செந்தாம் விஷல் வாஸ் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் வினோலியாமரின் ஃபொலிகார் பியூலா கிறிஸ்டினா மேரி செலஸ்டினா மேரி குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேர வேண்டியும் ராஜன் குடும்பத்தின் நன்றி வழியாகவும் ஆரோக்கியநாதன் லூஸ் லூவிசா வில்சன் லூயிஸ் நன்றி வழியாகவும் பால் மரியாம் ஜக்கரியா பிறந்தநாள் நன்றி வழியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெயக்குமார் டெல்மா மேரி புதிய வீடு கட்டியதற்கு நன்றி வழியாகவும் பிரதாப் பிறந்தநாள் நன்றிபடியாகவும் இறையாசிர் வேண்டியும் பீட்டர் கிப்சன் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் நன்றிபடியாகவும் டாக்டர் சுரேஷ் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் நன்றிபடியாகவும் டாக்டர் ஆஷா பாத் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் ஜான்சன் குடும்பத்தின் நன்றிபடியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பர்லின் குடும்பம் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் நன்றிபடியாகவும் டான்பேஸ் குடும்பம் மற்றும் நன்றிபடியாகவும் டேவிட் கிப்சன் குடும்ப நன்றி வழியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் ஆபித் மாசி குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டிய நன்றி வழியாகவும் பாக்கிய மேரி ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடிந்து வீடு திரும்ப வரன் வேண்டியும் நிஷாத் திருமண விரைவில் நடைபெறவும் மணிகண்டல் வேலை கிடைக்கவும் விஜயலட்சுமி உடன் நல வேண்டியும் குளோனி சிபிஎஸ்இ பள்ளியின் அருட்ச சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மரிய விக்டோரியா டேனியல் சின்னசாமியின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் செல்வராஜ் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் நன்றிபலியாகவும் மற்றும் லினோஸ் வெளிநாட்டிலே பணி சிறக்க வேண்டியும் என்ஸ்டியரின் ஜெரோம் முதல் பிறந்த நாளின் நன்றிபலியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் நிறைய ஆசிர் வேண்டியும் குழந்தை அத்வான் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் ஆண்டனியின் குழந்தை தெரசா மற்றும் குடும்பத்தை மறித்த துணை ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் ஆரோக்கியராஜ பெனார் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டிய நன்றிபடியாகவும் மதன் ஓதில் இளநவமர்தன் மாலினி குடும்பத்தின் அன்னைக்கு நன்றிபடியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பிரபாவதியும் செல்வஸ்ட கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் மேலும் அங்கே கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது புனித ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற அற்புதமான வேளையிலே அன்னை மரியாளுக்கு திருச்சபை
நூற்றுக்கணக்கான பெயரை வைத்து பெருமைப்படுத்துகிறது, பாராட்டுகிறது. அந்த பெயர்களிலெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு உன்னதமான, எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு பெயர்தான் ஆரோக்கிய மாதா. ஏன் இந்த பெயரை திருச்சபை வைத்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கான ஒரு பின்னணி உண்டு, வரலாறு உண்டு. அன்னை மரியாள் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் உறவளவிலும் ஆரோக்கியமாக இருந்தாள். ஆரோக்கியமாக இருந்த காரணத்தினால் திருச்சபை அன்னை மரியாளுக்கு ஆரோக்கிய மாதா என்று வைத்திருக்கிறது. இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகிற அற்புதமான வேளையிலே இந்த மரியாளை பின்பற்ற வேண்டும். இந்த மரியாளிடமிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை பாடம் என்னவென்றால், இந்த அன்னையை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலும் உடலிலும் உறவிலும் ஆரோக்கியமாக வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து மன வருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. தந்தையின் வலது
ஜெபிப்போமாக. இரக்கம் மிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாவின் பிறப்பு விழாவாகி என்று உம் திருமன் கூடி உம்மை போற்றி புகழுகின்றோ. உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் என்று சிறப்பாக எங்கள் மீது பொழிந்தருளும். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேரு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்ததுமோ, இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகத்திற்கு அருளையும் அமைதியையும் அளிப்பதாக. உம்மோடு துமையாமியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீக்காநூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகி ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூட்டி வாடும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவற்ற ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கின வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றாலும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னி மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா பிறந்ததை பற்றி விவிலியத்தின் பக்கங்களிலே நாம் வாசிப்பது இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நம்பத்தக்க வகையிலே அப்போஸ்தலர்களுடைய குழுமத்திலே இருக்கக்கூடிய ஜேம்ஸ், புரோட்டோ எவாங்கெலியம் ஜேம்ஸ் என்ற ஒரு விவிலியத்தின் பக்கத்திலே காண முடியாத ஒரு சில ஏடுகளிலிருந்து அன்னை மரியாவினுடைய பிறப்பை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் சுவைக்கின் அன்னம்மாள். இந்த சுவைக்கின் என்று சொல்லக்கூடிய ஜோவாக்கிம், அவர் இஸ்ராயலுடைய 12 கோத்திரங்களுள் மிக முக்கியமான ஒரு கோத்திரமும், இவர் ஒரு வளமையான பணக்கார குடும்பமுமாக இருந்தார். இவ்வளவு செல்வமும் சிறப்பும் அவர்களுக்கு இருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. அதுதான்
குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை. எனவே இருவரும் இறைவனிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டார்கள், நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டார்கள். ஆபிரகாமின் கடவுளே, ஈசாக்கை கொடுத்த கடவுளே, எங்களுக்கும் ஒரு சந்ததியை கொடும் என்ற வேண்டியதன் அடிப்படையிலே, அவர்களுடைய வேண்டுதலை கேட்டதின் அடிப்படையிலே ஆண்டவருடைய தூதர் வழியாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பெயர் என்றென்றைக்கும் நிலைக்கும் பேறு பெற்றதாய் வரலாற்றிலே இருக்கும் என்று வாக்களித்தார். அந்த வாக்களிக்கப்பட்ட குழந்தை தான் அன்னை மரியா. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய பிறப்பு ஏன் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், அவருடைய பிறப்பு என்பது சுவைக்கின் அன்னம்மாளுக்கு குழந்தையாக பிறந்தாலும் கூட அவருடைய பிறப்பு இறைவனால் முன் குறித்து திட்டமிட்டபடி அவருடைய பிறப்பு அமைந்திருந்தது. அன்னை மரியாவினுடைய பிறப்பு மீட்பின் வரலாற்றின் தொடக்கமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாவினுடைய பிறப்பு கற்பமாக உற்பவிக்கின்ற அந்த நிலையிலிருந்து, அந்த கணம் முதல் பாவமே அணுகாத மாசு மறுவற்ற நிலையிலே அன்னை கன்னிமரியா தன்னுடைய தாயின் வயிற்றிலே உற்பவித்தார், இந்த உலகத்திலே பிறந்தார். எனவே அன்னை மரியாவினுடைய பிறப்பு மிக சிறப்பான விதத்திலே, இனி இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இருக்க போவதில்லை என்ற அந்த ஒரு உயரிய உயர்ந்த நிலையிலே இருப்பதனால் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. எனவே கடவுளே முன்குறித்து இந்த குழந்தையை அவருடைய பெற்றோருக்கு கொடுத்ததனால் அவருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக கவனமாக வளர்த்தார்கள். இந்த குழந்தைக்கு ஒரு வயது நடக்கின்ற பொழுது எல்லா மக்களையும் அழைத்தார்கள், பெரியவர்களை அழைத்தார்கள், குருக்களையும் மறைநூல் அறிஞர்களும் எல்லாவரையும் அழைத்து இந்த குழந்தையினுடைய மேலாண்மையான ஒரு சிறப்பை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி, இந்த குழந்தை இறைவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்று கடவுளுக்கென்று அர்ப்பணித்தார்கள். இந்த குழந்தை எப்பொழுதும் என்றும் கன்னியாக கடவுளுக்கென்றே வாழ்வாள் என்று சொல்லி எல்லோர் முன்பாக ஜோவாக்கிம் அவருடைய தந்தை வாக்கு கொடுத்தார், அர்ப்பணித்தார், காணிக்கை ஆக்கினார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா வளருகின்ற வேளையிலே அவருடைய தந்தை நிச்சயமாக அவருக்கு இதை அடிக்கடி சொல்லி இருக்க வேண்டும், நீ கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை, நீ என்றும் கன்னியாக இறைவனுக்கென்றே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். எனவேதான் அன்னை மரியாவுக்கு வானதூதர் உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னதும், நான் கன்னியாயிற்றே என்று சொன்னது இன்னும் நான் கணவனோடு சேரவில்லையே என்பது மட்டும் அல்ல, மாறாக நாம் என்றென்றைக்கும் கன்னியாக இருக்க வேண்டும் என்னுடைய தாய் தந்தையர் இறைவனுக்கென்று என்னை அர்ப்பணித்திருக்கிறார்களே, நான் எப்படி தாயாக முடியும் என்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையிலேயும் தான் அன்னை மரியா இந்த ஒரு கேள்வியை, வினாவை தன்னுடைய வாயிலிருந்து முதல் வார்த்தைகளாக பேசியதாக விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஒரு நிலையிலே கண்ணிமை கெடாமல் அந்த பிள்ளையை பெற்றோர்கள் வளர்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய பிறப்பு மீட்பின் வரலாற்றிலே ஒரு புது படைப்பாக மாறுகிறது. எப்படி? ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்த பொழுது பரிசுத்தமும் பாக்கியமுமான நிலையிலே அவர்களை படைத்தார். அதே நிலையில்தான் அன்னை மரியாவை கருவாக உருவாக்கி இந்த உலகத்திலே பிறக்க வைக்கின்ற பொழுது பரிசுத்தமும் பாக்கியமுமான ஒரு நிலையிலே அன்னை மரியாவை ஆண்டவர் பிறக்க வைத்தார். எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு மனிதனுக்கு சிறப்பு அல்ல, கடவுளுக்கு மகிமையான ஒரு பிறப்பு, இறைவனுக்கு மேலான வகையிலே அந்த மீட்பின் வரலாற்றிலே இடம்பெறுகின்ற ஒரு பிறப்பு. அத்தகைய ஒரு பிறப்பைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளை நம்புகின்றவர்கள் மேலான அருளை பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். சுவக்கியின் அன்னம்மாள் கடவுளை நம்பினார்கள், விசுவசித்தார்கள், கேட்டார்கள், அருளான இந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறந்தது. இன்றைக்கும் நாம் இறைவனிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது
நமக்கும் இந்த அருள் கிடைக்கும், வரம் கிடைக்கும். எனவே அன்னை மரியாவினுடைய பிறப்பு, இந்த மகிழ்ச்சியிலே நாமும் இறைவனில் என்றும் வாழ, இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நிறைவாக பெற்று மகிழ ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாகி இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பணி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீ தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு அளிக்கின்றோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்தருளி நீ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருகை எல்லாம்
நீடிக்க செய்து வருகின்ற அவர் வழியாகவே நீ மீட்பின் அருளை எங்களுக்கு நிறைவாக தந்தருளினீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்தும்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்கணித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையே நின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்த விருணைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என அமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயர்த்திரும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து வழிமைக்கவும் தருமனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலரை உள்ளே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் அணையான வாழ்விலயத்தோடமை கொண்டு உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தித்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியன் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்று தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செவிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்திருந்தோம். எங்களுக்கு சிந்தி செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருந்தோம். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தடைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களால் யாதொரு கலக்கமும் இன்றி அச்சமின்றி நலமாக வாழச் செய்தருளும். இறைவா, அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே கன்னிமரியாவின் வழியாக புது படைப்பு புது பிறப்பு பிறந்தது போன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புது பிறப்பின் அருளை பெற்றவர்களாக புது வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியா வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம் இறைவனின் செம்மணியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மணியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாவின் மகனும் விண்ணக தந்தையின் மைந்தனும் ஆகிய கிறிஸ்து, இவருடைய இந்த திருவிருந்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். ஆன்மா நமது கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் ஆம்.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எளியோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவில் தகுதியற்ற எங்களுக்கு உம் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக அளித்ததற்காக நன்றி கூறுகின்றோ. நீ தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் என்றோ, தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்றோ, புனித கன்னி மரியாவின் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெருந்தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள்விடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் முதலானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபட்டு உழைக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையினுடைய பெயர் தாங்கியிருக்கின்ற ஆரோக்கிய சாமி, ஆரோக்கிய மரி, வேளாங்கண்ணி, ஆரோக்கியநாதன், இது போன்ற எல்லா பெயர்களை கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களும் ஆசீரும். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு பெறப்பட்ட கருத்துகளுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, இயேசு மரி சூசே. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.